சிஸ்டர் எவாஞ்சலின் கை வச்சு ஜெபம் பண்ணாங்களாம். அப்பவுமே அந்த கட்டி மத்தியில் கத்தர் குழந்தையை கொடுத்துருக்கிறார். டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கு இல்லாத வல்லமை அவங்க மருமகளுக்கு இருக்கு பார்த்தியா இல்லையா? உட்கார்ந்தமெல்லாம் இந்த பின்னாடி அப்படியே வலி, பயங்கரமான வலி இருக்கு, உட்கார முடியாது, நெளிஞ்சு நெளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆனாலும் இவாஞ்சலி அம்மா வந்து இது ஏன் இன்னும் எத்தனை நாளைக்கு போட்டு மக்களை இப்படி ஏமாத்துறீங்க? நீங்க பண்றதுனா பண்றதுக்கு ஆண்டவர் தேவையில்ல, அமர்தாஜன் தான் போதும். சிஸ்டர் இவாஞ்சலின் கை வச்சு ஜோம் பண்ணாங்களாம். ஜோம் பண்ணாங்களா? சிஸ்டர் இவாஞ்சலின் ஜோம் பண்ணாங்களா? கரெக்டா தெரியுமா, அவங்க தான் ஜோம் பண்ணாங்களா இல்ல வேற யாராவது ஜோம் பண்ணாங்களா? ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரீஸில் கூறி சொல்லி தன்னுடைய எஜமானனாக இருக்கிற பால் தினகரன் ஐயாவுக்கும் அவங்களுடைய கூட்டத்திற்கும் ஆதாயத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னடா நீங்க என் பொண்டாட்டியை பற்றி தப்பு தப்பாக வீடியோ போட்டுன்னுக்கிறீங்க? ஏய், உன் பொண்டாட்டியை பற்றி யார்? ஏப்பா அப்படி இல்லைப்பா, இரு அவர் சார்பாக நான் பேசிடுறேன்ப்பா. யார் சார்பாடா? இதோ இப்போ வருவார், கொண்டாத்தில் வருவார் அவர் சார்பா. சரியா, இதோ இப்போ நான் போடுற மாதிரி வீடியோ. இவங்களுடைய ஆண்டவர் என்னென்னலாம் அற்புதம் என் பொண்டாட்டியை வச்சு செஞ்சுருக்கார் படுறான் அப்படின்னு மாறு தட்டி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவங்களுக்கு விரோதமா வீடியோ போறவங்களாம் இத பார்த்தாச்சு தெரிஞ்சுங்கடா. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம் வாங்க. சிஸ்டர் இவாஞ்சலின் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். அதனால இப்ப என்ன சிஸ்டரா? யாருக்கு சிஸ்டர்? உங்களுக்கு சிஸ்டரா? டேய், அதான் நம்ம பாலனை பேதுரை பார்த்து சகோதரி ஆகிய மனைவி கூட்டின்னு திரியறான்னு சொல்லிட்டு பேசினார்ல. அப்பா திரியறான்னு சொல்லாத, அவர் வந்து ஊழியம் செய்கிறாருன்னு சொல்றத அப்படி சொன்னாரு. அது இருக்கட்டும், பாலன்னு சொன்னாரு, ரைட்டு. பேதுரை எங்கேயாச்சுன்னா சிஸ்டர் ஆகிய ஒரு மனைவியை கூட்டிட்டு திரியறேன் அப்படின்னு சொன்னாரா? டேய், ஆமாண்டா, பேதுரை எங்கேயுமே சொல்லியாடா. ஆமாப்பா, அப்படி பைபிள் இல்லைல்ல? இல்லையே. அதை தான் நாங்கள் பண்ணுவோம். இவங்க எப்படி மந்திரம் பண்றாங்கன்னு சொல்லி, அந்த மந்திரங்களுக்கு காரணம் என்னன்னு சொல்லி வீடியோவுடைய கடைசி பகுதியில் பார்க்கலாம். சிஸ்டர் இவாஞ்சலின் கை வச்சு ஜெபம் பண்ணாங்களாம். அப்பவுமே அந்த கட்டி மத்தியில் கத்தர் குழந்தையை கொடுத்துருக்கிறார். டேய், எப்பா இவங்க ஓனரே மிஞ்சிட்டாங்கப்பா. யாரு தெரியுதா? நம்ம ஐயா டிஜே ஐயா அப்படி மாங்கு மாங்குன்னு ஜெபிச்சுக்கிறாரு ஒருத்தருக்காக. யார் அவரு பாருங்க. பிர தினகரன் பிரதருக்கு நல்லா தெரியும். அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நல்ல ஒரு தகப்பனுடைய இருதயம். அவங்க சொன்னாங்க, உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்காரங்க அப்படி பார்த்துக்கிட்டேன். நான் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி இதே வார்த்தை சொன்னாங்க. என்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவிட்ட, நீங்கள் ஜெபிக்காருங்க, நான் ஜெபிக்கிறேன். பாத்தியாடா, டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கு இல்லாத வல்லமை அவங்க மருமகளுக்கு இருக்கு பார்த்தியா இல்லையா? அதை விடுப்பா. வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பாலையா மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் எப்படி காட்டுறாரு நல்லா பாருங்க. குறி சொல்றது, மந்திரம் பண்றது, இதெல்லாம் பக்காவா பண்ணுங்கிறாங்க அக்கா. டே, இவங்க இப்படிதான் வேஷம் போடுறாங்களே, அது எது மறைக்கிறதுக்கு தெரியுமா? இதோ இததான், நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தோம். வீடு கூட இல்லை. கன்னடா வரைக்கும் போனது பெரிய விஷயம் இல்லை, அங்கே ஒரு 5-star ஹோட்டலில் தங்குறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வீடு இல்லைப்பா. ஐயோ, அங்கே போயிட்டு தங்குறதுக்கு வீடு இல்லையே அப்படிங்கிற துயரம் தாங்க முடியாமல் அவங்க வேற ரொம்ப ஏழை இல்லையா? அப்போது இரவு நேரத்தில் தன்னுடைய கனவில் ஒரு தேவதை தோன்றி உனக்கு என்ன கார் வேண்டும் என்று கேட்டதாகவும், மனசு நிறையலையே சார், எத்தனை கோடி சம்பாதிச்சாச்சு, கோடி கோடியா சம்பாதிச்சாலும் பாத்தியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைக்கிறதுக்காக தான் எப்பயோ எடுத்த வீடியோ எடுத்து இப்போ அண்ணன் கரெக்டாக விளம்பரம் பண்ணுறாப்புல. ஆமாப்பா, இதெல்லாம் நீட் ஆஃப் த டைமு. இந்த டைமில் தான் இவங்களை கிளி கிளி கிளின்னு கிழிச்சவங்க எல்லாம் இப்படியும் ஆண்டவர் இவங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னா சொல்லி வாயை புலந்து பார்க்கும்படி பாலையா போட்ட பங்காளர் திட்டம் மாதிரி இது புது யுக திட்டம். எனக்கு வந்து ரொம்ப நாள் தோல்பாட்டே குமிய முடியாதுங்க. உட்கார்ந்தமெல்லாம் இந்த பின்னாடி அப்படியே வலி, பயங்கரமான வலி இருக்கு, உட்கார முடியாது, நெளிஞ்சு நெளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆனாலும் இவாஞ்சலி அம்மா வந்து இவாஞ்சலி நம்ம வந்து தைலம் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டாங்களா? அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே. ஏ ஏ, அப்படிலாம் தப்பா பேசாதரா. அவங்க வந்து தலைமையில கையை வச்சு, இடுப்பு மேல கையை வச்சு, பேதருடைய மாமியா இயேசப்பா எப்படி தொட்டு சுஸ்தமாக்குனாரோ அது போல சுஸ்தமாக்கி இருப்பாங்கடா. நீ வேணா பாரு. நீயே பாரு அங்க என்ன பண்றாங்கன்னு.
ஆண்டவரே, எல்லா வலிகளும் இப்பொழுது வெளியே வருவதாக. உட்கார முடியாமல் தவிக்கிற வலிகளை எடுத்து போடும் சுவாமி. முதுகில இருக்கிற வலிகளை சுகமாக்கும். அவர்கள் எழுந்து எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்க. இந்த வயசான பாட்டி இன்னும் என்னடா வேலை செய்ய போறாங்க? எப்பா, வயசான பாட்டியா இருந்தாலும் அவங்க வேலை செஞ்சா அந்த காசு இவங்களுக்கு தானே வரப்போகுது. பாட்டியா இருந்தாலும் இவங்களுக்கு பார்ட்னரா இருக்காங்க பார். அவங்க குத்து மதிப்பாக அச்சு விட்டுக்கிறாங்க. புரியுதா? டே, இவங்க சொல்ற பிரச்சனைலாம் எல்லா வயசானவங்களும் இருக்குதா? சரி, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அந்த பாட்டிமாக்கு. அதுக்கப்புறம் அந்த வலியே இல்லையா? விவரம் தெரிஞ்சது தலை வலிச்சுட்டே இருந்துச்சு. பயங்கரமாக வலி இருக்கும். அடுத்து பிறண்டு பிறண்டு அழுதுகிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் செத்து பிள்ளைன்னு ரொம்ப நாள் நினச்சிருக்கு. மாத்திரைகள்லாம் தின்னுட்டு தூக்கலாம் போட்டு போயிட்டேன். தலை சுத்தல் வந்துச்சுங்க. நடக்க நடக்க அப்படியே கீழே உழுவுற மாதிரியே இருக்கும். எங்கே விழுந்துருவோமா, ஏதோ ஆயிருமா, கை காலுக்கு வரம் போயிருமா அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு நாளாக இடுப்பலிக்கு ஒரே ஒரு சாட்சி கூப்பிட்டாங்க. தலைவலிக்கு ரெண்டு சாட்சி கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதாவது நிறைய பேருக்கு தலைவலி இருக்கும்ல, தலை சுத்தல், மயக்கம். அப்போது தலைவலி சமாச்சாரம் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே அடியாக வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆற்றுன்னு ஆற்றுனாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வேண்டி தான் அங்கே சோறு தண்ணி இல்லாமல் கிடந்தவங்களுக்கு தலைவலியும் தலை சுத்தலும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, இவங்கன்னா நல்லா சொகுசாக சோப்பாவில் உட்காந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் கீழே தலையில் தானே உட்காந்துருப்பாங்க. அதனால தான் முன்னாடி ஒரு பாட்டி சாட்சி சொன்னாங்களே, அவங்க இடுப்பலியும் அதனால தான் வந்திருக்கோம். தலையில் இருக்கிற பிரச்சனைகளை சுகமாக்கும் அப்பா. பெரியவர்களையும் கர்த்தர் நிரப்புகிறார். இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னையா இப்படி அவுட்டேட்டடா இருக்கிறீங்க? ஆவாம இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது ஜெபிக்கும் போது அப்படியே குரு கண்ணை திறந்து பார்க்கணும். செவிடம் காது கேட்கணும். ஊமையம் பேசணும். முடவன் நடக்கணும். செத்து போனோம், உயிரோட ஏந்திக்கணும். அதெல்லாம் இவங்களால பண்ண முடியாது. இவங்களால எல்லாத்தையும் பண்ண முடியும். இந்த தலைவலி, இடுப்பு வலி, தலை சுத்துறது, மயக்கம் வர்றது, இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு போட்டு மக்களை இப்படி ஏமாத்துறீங்க? நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுறதுக்கு ஆண்டவர் தேவையில்லை, அமர்த்தாதுன்னு தான் போதும். ஸ்டேவாஞ்சலின் ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்தது? அதை ஜெபிக்கிற போது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நார்மல் ஆயிடுச்சு. அது ஜெபிக்கும் போது நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் அது மேலே பேசக்கூடாது, அதுக்கு மேலே நான் தான் பேசணும். நார்மல் ஆயிடுச்சு பார்த்தியா? என் ஒய்ஃப் ஜெபிச்சோடனே நார்மல் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீர் கட்டி இருந்தது. ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. பார்த்தா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் எனக்கு குழந்தை இருக்காதுன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த மாதிரி ஜெபிச்சு ஜெபிச்சு இன்ஸ்டண்ட்டாக சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களே, அவங்கள போல இவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அங்கே ஜெபிக்கும் போது குழந்தை பிறந்துச்சானா? பார்க்க முடியல. அப்புறம் 3 மாதம் கன்சீவ் ஆகவே இல்லை. எனக்கு நீ வருஷமாயிரும் குழந்தை இருக்காதுன்னு பயந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வந்திருந்தோம். ஃபேமிலி ப்ரேயரில் சொல்லி ஜெபம் பண்ணும், வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டமா டேய், அவங்க வேற யாரும் ஜெபிச்சிருக்காங்கன்னு நீ ரெண்டா ஏன் அப்படி சொல்கிற? ஏதோ பாஸ்டரம்மான்றாங்க. அதுவா? எப்பா பாஸ்டரம்மா இவங்களுக்கு, சிஸ்டரம்மா பால் தினகரனையாக்கு. அடுத்த மாசமே கன்சீவ் ஆகிட்டு எனக்கு தம்பி பிறந்திருக்கு. பா பா பா, சூப்பர்ரா. ஆனால் இருந்தாலும் நம்ம வேதத்தில் சாராள் அம்மாவுக்கு அடுத்த வருஷம் வரும்போது உனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். ஆனால் அடுத்த மாசமே கொடுத்துருக்காருன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஜபம் தான்டா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் இவாஞ்சலின் கை வச்சு ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணாங்களா? சிஸ்டர் இவாஞ்சலின் ஜெபம் பண்ணாங்களா? கரெக்டா தெரியுமா, அவங்க தான் ஜெபம் பண்ணாங்களா இல்ல வேற யாராவது ஜெபம் பண்ணாங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் அழுது கொண்டு இருக்க கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க அழுது கொண்டு இருக்க கூடாது. நீங்க முதல் அழுவாம ஜெபம் பண்ணுங்க. உங்களை பார்க்கும் போதே முக்காவாசி பேருக்கு அழுவ வருது. டேய், இதை பார்த்தா உங்களுக்கு அழுகே வருது. ஆமாப்பா, சிரிப்பு தானே வருது. ஒவ்வொருவருடைய தேவையும் இப்பொழுது சந்திப்பீராக. அவர்களை ஆசீர்வதித்து அனுபவீராக. பாலிமர் டிவி தொடர்ந்து புதிய யுகம், புதிய தலைமுறை, இன்னும் அநேக நியூஸ் சேனல்களில் இவங்களுடைய நியூஸ் வருவதாக. ஆமென். டேய், இவங்க பண்றதுனா பார்த்தா என்னடா தோணுது? மார்க்கெட்டிங்கை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த டைம்ல கரெக்டாக இவங்க முகத்தெரியை கிளி கிளின்னு கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, சாதாரணமாக சிந்திக்கிறவங்க கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இதை எப்படியாச்சும் கவர் பண்ணுமே. எப்பா, அவங்க ஐடி ரெடியா மறைச்சவங்க, இதை மறைக்க மாட்டாங்களா? அப்படி மறைக்கிறதுக்கு இவங்களை இப்போ பிரஸ்தாபப்படுத்தி இவங்க பேரை அடிக்கடி அவர் கேட்டார் பார்த்தீங்களா? சிஸ்டர் ஜெபிச்சாங்க,
சிஸ்டரை தொட்டாங்களா? சிஸ்டர்னால்தான் என் மானம் போச்சு. அதனால இந்த சிஸ்டரை வச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்றாங்க. இந்த சிஸ்டரை இப்ப இவங்க ஒரு போஸ்டரா ஒட்டி ஜீசஸ் கால்ஸ் தூக்கி விட போறாங்க. இது போல வேதத்துல யார் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:16 மெசடோனியாவை நோக்கி பவுலும் சீலாசும் அவர்களை சார்ந்த கூட்டமும் சுவிசேஷம் போகும்போது, குறி சொல்லுகிற ஒரு பெண் குறி சொல்லி தங்களுடைய எஜமான்களுக்கு ஆதாயத்தை வரவழைக்கிற ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாலும் வசனம் வருது. அதாவது இவர் எப்படி சொல்லணும், குறி சொல்லி பொய்யா இப்படி ஆசீர்வாதம் ஆதாயத்தை வரவழைச்சாலோ அந்த பெண், அதே போல பல ஊழியங்கள்ல விசேஷமா ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரீஸ்ல குறி சொல்லி தன்னுடைய எஜமானனா இருக்கிற பால்திநகரன் ஐயாவுக்கும் அவங்களுடைய கூட்டத்திற்கும் ஆதாயத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த பெண்ணை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பெண்றா? பெண்ணு சொல்லுறா? ஆமா சிஸ்டர். அதனால இந்த சிஸ்டர் நீ கொஞ்சம் உசாரா இருங்க. எப்படி பவுல் என்ன சீலாஸ் என்ன அங்க ஊழியத்துல அந்த பிசாச துரத்துனாங்களோ, அதே போல இந்த குடும்பத்தில் இருக்கிற அநேக பிசாசங்களை மக்கள் நீங்க தான் துரத்தணும்.